ஹை ஃப்ரெண்ட்ஸ், சேட்டை ஒரு சில இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ப்ராஜெக்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம செய்யலாம். அதுக்கு தேவையான என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பல்ப் தான். இந்த மாதிரி பல்பை பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு மேலே உள்ளதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன், ஏன்னா கையில் வந்து கிழிச்சி கூடாதுன்னு கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வேஸ்ட் பல்ப் இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்டைப்பட்டி, சின்ன ஒரு பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா பழைய விடிலாம் பாக்ஸு, அந்த இதில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் உள்ளது தான் அந்த அட்டை. பழைய பல்புங்களோட அட்டை தான் இந்த மாதிரி ஒரு அட்டை. அட்டை எடுத்துகிட்டு மேலே உள்ள பீஸ் வந்து கட் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த இதை மட்டும் கொஞ்சம் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்பை வந்து உள்ளே வச்சு பார்த்துக்கலாம். சைடில் உள்ள அந்த ரெண்டு பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து அதுக்கப்புறம் வந்து பல்பை அதை வச்சு பார்த்துக்குவோம். சைடில் உள்ள அந்த ரெண்டு இதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா நம்ம கீழே உள்ள மட்டும் தான் இருக்கணும், மேலே உள்ள தனியாக தேவையில்லை நம்மளுக்கு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பல்ப் வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு பல்ப் ஷேப்புக்கு நம்ம வந்து தனியாக கட் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி இங்கே ரவுண்ட் ஷேப்பில், அதே மாதிரி அது பேக் சைடில் அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில், இங்கே ஒரு ரவுண்ட் ஷேப்பு, அதே ஆப்போசிட் சைடில் அதே மாதிரி ரவுண்டு, மொத்தம் ரெண்டு ரவுண்டு நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அங்கிட்டிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படியே நம்மளுக்கு வந்து வெளிச்சம் போட்டு இந்த மாதிரி தான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செஞ்சு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் மூடி ஒன்று தேவை. வாட்டர் பாட்டில் முடி வந்து மேக்ஸிமம் கிடைக்கும். அந்த முடியை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுறதுக்கான நம்ம பண்ணியிருக்கேன், டக்கு டக்குனு பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரெண்டு இதுவும் தேவை. ரெண்டு இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை தனியாக வச்சுருவோம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த பல்பில் வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். ஓரளவு நார்மலாக நல்லா ஃபுல் பண்ணிக்கலாம். ஃபுல் பண்ணிவிட்டு தர்மாக்கள் வச்சு மறைச்சிக்கிறேன். அதில் வாட்டர் வந்து கீழே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி தர்மாக்கள் வச்சு நான் வச்சு முடிக்கிறேன். நம்ம வந்து ஆல்ரெடியே நம்ம வந்து ப்ராஜெக்ட் மேக் பண்ணுற வீடியோ பண்ணுறது தான். அந்த வீடியோ அவ்வளோ இதாகலை, அதனால் மறுபடியும் செஞ்சுருக்கோம். அது வந்து வேறு மெத்தடு, இது வேறு மெத்தடு, ஆனால் கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். அதே மாதிரி தான் இதுவும் இந்த மாதிரி மேலே வச்சு முடிக்கிறேன். முடியாச்சு. மூணு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்போட் ஓட்டுறாங்க ஓட்டிக்கலாம், டேப் ஓட்டிக்கலாம் ஓட்டிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் வந்து கம்போட் ஓட்டிக்கிறேன், இல்லை நான் வந்து ஃபுல்லாக கம்போட் சுற்றி ஓட்டிக்கலாம். அடுத்து உங்களுக்கு வந்து வச்சு காமிக்கிற இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர் ஆப் பார்த்தீங்கன்னா, எம்எக்ஸ் பிளேயரில் உள்ளே பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் ரொட்டேஷன்றதா அந்த டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து அந்த மூடியில் வந்து நம்ம வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் வந்து இதில் வச்சுருக்கேன், அதே மாதிரி செஞ்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா மொபைல் இங்கே வச்சுருக்கோம். நம்ம வந்து மொபைல் வைக்கும்போது தலையில் வைக்கணும். அந்த மூடியில் வச்சுருக்கேன், வாட்டர் பாட்டில் மூடியில் மொபைலில் வச்சுருக்கேன். நம்ம வந்து அந்த பல்ப் வந்து மட்டும் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் தெரியல, ஆனால் ரியலில் பார்க்க சூப்பராக தெரியுது. இதில் உங்களுக்கு பார்க்க வந்து கொஞ்சம் வீடியோ வந்து கிளாரிட்டி வந்து கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஒரு ஓரளவு தெரியல உங்களுக்கு. இதே ரியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்க அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கு கேமராவில் வந்து ஒழுங்காக தெரியல, மற்றபடி சூப்பராக இருக்கும். நம்ம ரியலில் பார்க்க சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம்ப்பா. நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் தான் ஆகும், நான் சரி பண்ண பார்த்துக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது மெத்தடில் ட்ரை பண்ணலாம் சொல்லி தான் ட்ரை பண்ணது. இது பார்த்திங்கன்னா ஓரளவு தெரியுது, நல்லாவே தெரியுது, சூப்பராக தெரியுன்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமரா வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாதனால தான் கொஞ்சம் இதாக தெரியுது. மற்றபடியே பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியுது. நீங்கள் வந்து ரியலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து டிஸ்டன்ஸ் தேவையோ அந்த டிஸ்டன்ஸில் வச்சுக்கலாம். ஓகே நண்பா, அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.